வணக்கம் நண்பா, TNSTC லேட்டஸ்ட் செய்திகள். September 2 வெளியான தகவல், மகளிர் விடியல் பயண புதிய நகர பேருந்து அமைச்சர் பொன்முடி துவக்கி வைத்தார். உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் க. பொன்முடி, மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சி. பழனி தலைமையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னையூர் ஆசுவா முன்னிலையில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் விழுப்புரம் லிமிடெட் விழுப்புரம் சார்பில் மகளிர் விடியல் பயண புதிய நகர பேருந்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவிக்கையில், தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் அனைத்து துறைகளும் முதன்மை துறைகளாக விளங்கிடும் வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் மக்களின் அன்றாட அடிப்படை தேவையான பேருந்து சேவையினை மேம்படுத்திடும் வகையில் கூடுதல் பேருந்து வசதிகள், புதிய வழித்தடங்களில் பேருந்து வசதிகள் போன்றவற்றினை ஏற்படுத்தி கொடுத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் ஒரு மகளிர் விடியல் பயண புதிய நகர பேருந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவக்கி வைக்கப்பட்டது. இப்பேருந்தானது விழுப்புரம் முதல் பெரம்பை வரை கோழையனூர், வளவனூர், மதக்கடிப்பட்டி, திருபுவனை, திருவாண்டார்கோவில், கண்டமங்கலம் ஆகிய வழித்தடத்தில் இயங்கும். விழுப்புரம் மண்டலத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 81 புதிய பேருந்துகளில் இதுவரை 51 புறநகர பேருந்துகள் மற்றும் 15 நகர பேருந்துகள் என மொத்தம் 60 பேருந்துகள் தடத்தில் இயக்கப்பட்டு வருகிறது என உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் எஸ் விஸ்வநாதன், விழுப்புரம் போக்குவரத்து கழகம் பொது மேலாளர் சதீஷ்குமார், நிர்வாக பணியாளர் முன்னேற்ற சங்கம் பொதுச் செயலாளர் வாலிபால் மணி உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இதே போன்ற அரசு போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.